கொடுக்கும் சிலுவையின் செய்தியை கேட்டுக் சகோதர சகோதரிகளையும் நண்பர்களையும் இச்செய்தி மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாயிருக்கிறது தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக என்றென்றைக்கும் மகிமையும் கனமும் உண்டாவது நான் போல் பாலபாஸ்கரன் நான் ஒரு இவாஞ்சலிஸ்ட் சிலுவையின் செய்தி என்ற இந்த நிகழ்ச்சியில் என் சகோதரர்கள் என் சகோதரிகள் என் நண்பர்கள் எல்லோரையும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த அருமையான நேரத்தை எங்களை கொதிக்கி தந்தார் அதற்காக நண்டைக்கம் சோஸ்திரம் கத்தருடைய வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் இந்த சிலுவையின் செய்தியினுடைய நோக்கம் முற்றும் முழுதுமாக டோமர் ஆறாம் அதிகாரம் டோமர் ஏழாம் அதிகாரம் டோமர் எட்டாம் அதிகாரம் ஆகிய மூன்று அதிகாரங்களையும் பிரசங்கிப்பதே அதனை பிரசங்கிப்பதற்கு ஏதுவாக சிலுவையின் மிக முக்கியமான வேத வாக்கியங்களை தற்பொழுது அடிப்படை வாக்கியங்களாக எடுத்து நான் பிரசங்கித்து கொண்டிருக்கிறேன் காரணம் சோமர் ஆறு ஏழு எட்டாம் அதிகாரங்களை நாங்கள் பிரசங்கிக்கும் பொழுது அதனை கிரகித்து கொள்வதற்கு ஏதுவாக சிலுவையை பற்றிய அறிவு இதை கேட்டுக்கொண்டு இருப்பவர்களுக்கு நிச்சயமாக அவசியமாக இருக்கிறது இதன் நிமித்தம் சில அடிப்படை வேத வாக்கியங்களை எடுத்து நாங்கள் பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிறோம் அப்ப அந்த வேத வார்த்தை கடைசியாக நான் தெரிவு செய்தது அது கடைசி செய்தியில தற்பொழுதும் அதே வேத வார்த்தையை நான் தெரிவு செய்திருக்கிறேன் ஏனென்று சொன்னால் அது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வேத வாக்கியம் மார்க் எட்டு முப்பத்தொண்டு முப்பத்தி மூன்று அல்லாமலும் மனுஷகுமாரன் பல பாடுகள் பட்டு மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாலகராலும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டு கொல்லப்பட்டு மூன்று நாளைக்கு பின்பு உயிர்த்தெழுந்திருக்க வேண்டியதன்று அவர்களுக்கு போதிக்க தொடங்கினார் இந்த வார்த்தை அவர் தாராளமாகச் சொன்னார் அப்பொழுது அவரை தனியே அழைத்து கொண்டு போய் அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான் அவர் திரும்பி தம்முடைய சிஷியரை பார்த்து பேதுருவ நோக்கி எனக்கு பின்னாக போ சாத்தானே நீ தேவனைக்கேற்றவகளை சிந்தியாமல் மனுஷருக்கேற்றவகளை சிந்திக்கிறாய் என்று சொல்லி அவனை கடிந்து கொண்டான் இப்பொழுது நாம் ஜபத்துக்கு கடந்து செல்லுவோம் அரிமானங்கள் பிதாவையே மக்கள் சோஸ்திரம் பரலோகத்தின் தேவனையே மக்கள் சோஸ்திரம் இந்த அரிமான நேரத்தை நிதானங்களுக்கு ஒதுக்கித் தந்தீர் என் சகோதரர்கள் என் சகோதரிகள் என்னுடைய நண்பர்கள் எல்லோரையும் தவறி ஆசீர்வதித்து அபிஷேகித்து உன்னுடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்து விட வேண்டும் என்றும் அதே நேரம் அடியேனையும் அபிஷேகித்து நிதானம் உடைய வேத வார்த்தைகளை செய்ய வேணும் என்று கேட்டுக்கொள்கின்ற எட்டு முப்பத்தி ஒன்று முப்பத்தி மூன்று சுவிசேஷம் சொல்லப்பட்டு இருக்கிறது அதாவது ஒரு மனுஷன் கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டதை விசுவாசிக்க வேணும் கிறிஸ்து உயிர் தழுந்ததை விசுவாசிக்க வேணும் அந்த இருந்தால் தான் அவன் சர்ச்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியும் அப்போ அதற்கு ஏதுவாக ஆண்டவர் எனக்கு தனக்கு நடக்கப் என்ன தான் சிலுவையில் அறையப்பட்டு தான் உயிர்த்தழ வேண்டிய மூன்று நாளைக்கு பின்பு உயிர் வேண்டியதாக இருக்கிறது என்று சொல்லி அதனை பிரசங்கித்தார் அப்போ சிலுவையை பற்றிய செய்தியை அவர் பிரசங்கிக்க தொடங்கின உடனே அவருடைய பேதுருவனத்தில் இருந்து எதிர்ப்பு கிளம்பியது ஒரு காலமும் அவன் அப்படி நடக்கவில்லை இந்த செய்தியை கேட்ட உடனே கிறிஸ்துவை தோளில் பிடித்த ஒரு கரைப்பக்கமாக கொண்டு போய் ஆண்டவரே அது உமக்கு சம்பவிக்க கூடாது அப்படியான ஒன்றும் நீ சொன்னதொண்டும் உமக்கு சம்பவிக்க கூடாது என்று சொல்லி கடிந்து கொண்டான் என்று சொல்லப்படுகிறது அதே மாதிரி இப்பவும் அதே நிலைமைதான் ஏராளமான கிறிஸ்தவர்கள் சிலுவையின் செய்தியை பிரசங்கிக்க தொடங்கினோன்னு சிலர் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள் அநேகமானோர் அதற்கு எதிராக நிற்கிறார்கள் என்ன காரணம் சிலுவையன் செய்து மனுஷனை நிர்வாணி ஆக்கிறது அதாவது மனுஷன் தன்னில தங்கி இருக்கிறத மூற்று முழுதுமாக அப்புறப்படுத்துகிறது இயேசு கிறிஸ்துவிலும் அவர் சிலுவையில் செய்து முடித்ததிலுமே மனுஷன் தங்கி இருக்க வேணும் அதனையே விசுவாசிக்க வேணும் மனுஷனால முடியாததை தேவன் வந்து மனுஷனுக்காக செய்து முடித்தார் மனுஷன் தன்னுடைய அவல நிலையை உணர்ந்து அறிந்து அதற்கு தன்னை தாழ்மப்படுத்தி தனக்கு ஏற்பட்ட துட்பாக்கிய நிலைமைக்காக வேதனைப்பட்டு கத்தராகிய இயேசு கிறிஸ்து தனக்கு செய்த மகா உன்னதமான டட்சிப்பை முற்றும் முழுதுமாக விசுவாசித்து அவரிடமிருந்து கிருபையை இடம் இட பெற்றுக்கொள்ள வேண்டியதுதான் தேவனால மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டது ஆனால் மனுஷனோ அந்த செய்திக்கு எதிராக அந்த காலம் தொடக்கம் இப்போ வரைக்கும் தன்னுடைய எதிர்ப்பை காட்டிய வண்ணமே இருக்கிறான் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேணும்

அவர்களுடைய வஞ்சகத்துக்கு கிறிஸ்தவர்கள் ஆப்படாது ஏனென்று சொன்னால் இவைகள் இவர்கள் யாவரும் சிலுவைக்கு எதிராக நேரடி தாக்குதல்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பதையும் சாத்தான் இதற்கு முக்கிய காரணமாக இருக்கிறான் என்பதையும் கிறிஸ்தவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் பேதுருவே என்ன மாதிரி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு எதிராக சாத்தான் திருப்பினானோ இந்த மதத்தினர் ஊடாக கிறிஸ்தவத்துக்கு எதிராக தாக்குதலை உபதேசத்தினுடைய முக்கியமான அம்சங்கள் என்ன என்பதை பார்ப்போம் அப்ப அவர்கள் சொல்லுகிறார்கள் இந்த விசுவாச வார்த்தை உபதேசத்தை பின்பற்றுகிறவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் சிலுவ மனுஷ வரலாற்றில் மிக பெரும் தோல்வி என்று சொல்லி அவர்கள் கூறுகிறார்கள் இது கொலோசியர் ரெண்டு பதினாலு பதினைஞ்சுக்கு முற்றிலும் எதிரானது அப்ப இந்த விசுவாச மார்க்கத்தின் விசுவாச வார்த்தையின் உபதேசம் என்ற அந்த கொடியின் கீழே இருக்கிற இயேசு பாடல்களை அவர்கள் பாடுவதில்லை சிலுவையைப் பற்றிய பாடல்களை அவர்கள் பாடுவதில்லை ஏனென்றால் அவர்களுடைய அகராதியின்படி அவர்கள் அவைகள் யாவும் தோற்கடிக்கப்பட்ட சொற்கள் தோற்கடிக்கப்பட்ட சொற்களாக இருக்கிறபடியினால் நாங்கள் அதனை பாவிக்க முடியாது என்று சொல்லி சிலுவையை பற்றிய பாடல்கள் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தை பற்றிய பாடல்கள் அதுகள் எல்லாவற்றையும் அவர்கள் தவிர்க்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் சிலுவையும் ரத்தத்தையும் தவிர்த்த உடனே என்ன நடக்குது மனுஷ கற்பனைகள் தாராளமாக குவிந்தது எந்த இடத்துல எந்த சேர்ச்சில எந்த சபையில் சிலுவையும் தத்தத்தையும் உடனே மனுஷ கற்பனைகள் அங்கு தாராளமாக செயல்படுகிறது என்பது அறிந்து கொள்ள வேண்டும் அப்போ விசுவாச வார்க்கத்தில் விசுவாச வார்த்தை என்ற மிக பெரிய விசுவாச வார்த்தை என்ற உபதேசத்தின் மிக பெரிய செய்தியொன்றை நீங்கள் அறிந்து கொள்ளவாணும் இது ஈஸ்டர் காலத்தில் தாராளமாக இந்த பிரசங்கம் மேற்கொள்ளப்படுகிறது அது என்னவென்றால் ஆவியில் மறித்தார் ஏசு ஆவியில் மறித்தார் என்ற உபதேசம் சுருக்கமாக அப்போ அந்த 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 செய்தி சொல்கிறது என்னவென்றால் சிலுவையினால் ஒரு பிரயோசனமும் இல்லை என்பதனை இந்த உபதேசம் உறுதிப்படுத்துகிறது அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் இயேசு சாத்தானோடு ஒன்றாகி அசுத்த ஆவிகளினால் பிடிக்கப்பட்டிருந்தார் இயேசு ஆவியில் மறித்தார் என்றும் இந்த உபதேசம் சொல்லுகின்றது அவர்கள் சிலுவையில் இயேசு பாவியாக மறித்தார் என்பதை அவர்கள் தெளிவாக சொல்கிறார்கள் அப்படியா இருந்தால் இயேசு கிறிஸ்து ஒரு பாவி என்று சொல்லி அவர்கள் சொல்கிறார்கள் ஆனபடியால் அவர் நரகத்துக்குள்ள தள்ளப்பட்டார் அக்னி எரியும் இடத்துக்கு அவர் கொண்டு செல்லப்பட்டார் அங்கு அக்னியினாலே அவர் எரிந்து வேதனை அடைந்தார் அது மட்டுமல்ல அசுத்த ஆவிகளினாலே அவர் தாக்கப்பட்டார் மூன்று நாட்களாக அவர் வேதனைப்படுத்தப்பட்டார் தொன் பொருத்தப்பட்டார் அப்பறம் அந்த மூன்று நாள் முடிந்தவுடனே இரவு மூன்று இரவும் மூன்று பகலும் முடிந்தவுடன் பரமவிதா அது போதும் நிப்பாட்டுங்கள் என்று சொன்னார் ஆனபடியால் உடனடியாக இயேசு கிறிஸ்து தனக்கு தெரிந்த வார்த்தையை பாவிச்சு அவருக்கு அவர் பாவியான மனுஷன் அவர் பாவியான மனுஷன் மறுபறப்பு பெறுவது போல தன்னுடைய வார்த்தையை உபயோகித்து அவரும் மறுபிறப்பு பெற்றார் என்று சொல்லி இந்த விசுவாச உபதேசம் சொல்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல அவர்கள் கூறுவது என்னவென்றால் மனுஷனுடைய ரட்சிப்பு நரகத்திலேயே உருவாக்கப்பட்டது மனுஷனுடைய ரட்சிப்பு நரகத்திலேயே உருவாக்கப்பட்டது அப்ப முன்பு சொன்னது போல சிலுவைய முற்று முழுதுமாக நிராகரித்து அதனை கடந்த கால வேதனைகள் என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறார்கள் அப்ப தொடக்கத்திலிருந்து இருந்து கடைசி வரையும் பார்க்கும் பொழுது இது மனுஷர்களாலே ஏற்படுத்தப்பட்ட ஒரு பெரும் கட்டுக்கதை என்பதையும் என்பதையும் இதற்கு பின்னாக அசுத்த ஆவிகள் இருக்கிறது என்பதையும் நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும் ஏன் அவர்கள் சொல்கிறது ஒன்றும் கிடையாது அப்ப வேதத்தில் கிடையாது எதையும் யாரும் பிரசங்கித்தால் அவர்கள் சாத்தானுடைய வேலை செய்கிறார்கள் சாத்தான் ஒரு பொழுதும் வேதத்தை மதிப்பதும் இல்லை அந்த வார்த்தைகளை அவன் நம்புவதும் இல்லை அந்த வார்த்தைகளை அவன் அவன் எடுத்து உருட்டி பிரட்டுகிறதற்காக பாவிக்கிறானே தவிர அவன் அந்த வார்த்தைகளை நாம் பிறந்தில்லை அப்ப வேதத்தில் இல்லாத வார்த்தைகளை இவர்கள் போதிக்கிறபடியினால் அசுத்த ஆவிகளினால் இவர்கள் ஏவப்பட்டு இந்த போதனையை செய்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அப்போ உயிர் தழுதலே அப்போ கிறிஸ்துவனுடைய சிலுவை முக்கியமல்ல உயிர் தழுதல் தான் மிகவும் முக்கியமானது என்று சொல்லி அவர்கள் சொல்கிறார்கள் அப்போ வார்த்தை மூலமாகவே இயேசு கிறிஸ்து தழுந்தார் ஆகையால் வார்த்தை கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள் உயிர்த்தெழுதல் முக்கியமானது மற்றது வார்த்தை வேத வார்த்தை முக்கியமானது அதை பற்றி அறிவு முக்கியமானது அடுத்தது வாயினால அறிக்கை பண்ணுதல் முக்கியமானது இந்த மூன்றும் இவர்களுடைய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் முதலாவது உயிர் தழுதல் முக்கியமானது இரண்டாவது வாயினால் அரைக்க பண்ணுதல் முக்கியமானது மூன்றாவது வேத வார்த்தையை பற்றிய அறிவு அப்ப வேத வார்த்தையை பற்றிய அறிவை பாவித்து ஏசு கிறிஸ்து தன் வாயினாலே அரைக்க பண்ணி சாத்தான முற்று முழுதுமாக தோற்கடித்து அவர் உயிர் தழுந்த மாதிரி அதே மாதிரி கிறிஸ்தவர்களும் வார்த்தையை பாவித்து அதை வாய் நாளை அரைக்க பண்ணி தங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த மதத்தினர் சொல்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் நம்ம கவனமாக நாங்கள் இதை கவனத்துக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் இது எல்லா இடம் அநேகமான சபைகளிலே இந்த பிரசங்கம் நடக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல கிறிஸ்தவர்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு அவர்கள் உபதேசிக்கிறார்கள் நீங்கள் சிலுவையை விட்டு விலகுமாறு அவர்கள் உபதேசிக்கிறார்கள் அது மட்டுமல்ல போதகர்களுக்கு அவர்கள் உபதேசிக்கிறது என்னவென்றால் நீங்கள் சிலுவையை பிரசங்கிக்க கூடாது அது மனுஷ வரலாற்றிலேயே ஏற்பட்ட மிக பெரும் தோல்வி என்று சொல்லி அதனை அவர்கள் பிரசங்கிக்கிறார்கள் சிலுவையை பிரசங்கித்தால் சிலுவை மரணத்தை கொண்டு வரும் என்று சொல்கிறார்கள் இது ஆச்சரியமாக இருக்கிறது நீங்கள் கவனமாக இதை கேட்டுக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் பவுல போசலர் என்ன சொல்கிறார் ஒன்று பொருந்தியர் ஒன்று பகுதிகளில் ஞானஸ்தானத்தை கொடுக்கும்படி கிறிஸ்து என்னை அனுப்பவில்லை Su visión se te pera sangre que vea en el penar. கிறிஸ்துவன் சிலுவை போகாத படிக்கு சாதுரிய ஞானம் இல்லாமல் பிரசங்கிக்கவே அனுப்பினார் அப்போ அவர்கள் சொல்லுகிறார்கள் சிலுவையை பிரசங்கிக்க வேண்டாம் சிலுவை மரணத்தை கொண்டு வருகிறது உயிர் தான் முக்கியம் அறிக்க பண்ணுகிறது தான் முக்கியம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் ஆனால் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது ஒன்று குழந்தையில பவுல போஸ்டர் சொல்றான் தண்ணீரில் ஞான ஸ்நானத்தை கொடுக்க நான் வரவில்லை வீணாய் போகாத ஞானம் இல்லாமல் பிரசங்கிக்கவே என்ன அனுப்பினார் பாவிக்க சொல்லி அவர் என்னை சொல்லவில்லை கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போகாத படிக்க மனுஷனுடைய சிலுவையிலேயே தவிர உயிர்த்தெழுதல்ல அல்ல அப்ப உயிர் நாங்கள் புறக்கணிக்கிறோமோ அப்படியெல்லாம் உயிர்தொழுதலும் அவசியம்தான் ஆனா அதவிட முக்கியமானது அவருடைய மரணம் சிலுவையிலே அவருடைய மரணம் அந்த மரணம் ஏற்பட்டால் தான் உயிர்த்தெழுதல் ஏற்பட முடியும் ஆனால் அப்படியால் மரணம் தான் மிக முக்கியமானது அதை பிரசங்கிக்கவே சங்கிக்கவே நான் வந்தேன் வேறு ஒன்றையும் தண்ணீரில் ஞான ஸ்நானம் அது கிறிஸ்து கிட்ட கட்டளை அது முக்கியமானது ஆனால் அதவிட முக்கியமானது கிறிஸ்து சிலுவையில் அவருடைய மரணம் சிலுவையிலே அவருடைய மரணம் அந்த மரணத்தினாலேயே மனுஷன் விடுதலை செய்யப்பட்டான் அப்ப இவர்கள் சொல்லுகிறார்கள் இந்த விசுவாச மார்க்கத்தினர் தேவையில் அவசரம் இல்லை சிலுவையை நீங்கள் விளக்க வேணும் உயிர்த்தழுதல் தான் முக்கியம் சிலுவையை பிரசங்கிட்டால் மரணத்தை அது கொண்டு வரும் என்பதும் முற்று முழுதுமாக தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக இரு என்பதை கிறிஸ்தவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் ஒன்று குருந்திய ரெண்டு பதினேழுல போல அப்போ சிலர் குறிப்பாக அடுத்ததாக நாங்கள் ஒன்று பதினெட்டை நாங்கள் பார்ப்போமானால் உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது அப்ப இந்த மனுஷர்களுக்கு வந்து அவர்கள் கெட்டு போகிறபடியால் சிலுவையை பற்றிய உபதேசம் அவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது ஆனால் சர்ச்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவபலனாக இருக்கிறது அப்ப தேவ பலன் நாம் பெற வேண்டும் ஆனால் சிலுவையை பற்றிய உபதேசம் மிகவும் முக்கியம் அப்ப கொள்ள வேண்டியது சாத்தான் இந்த மாதிரியாக ஒரு புது புது உபதேசத்தை கொண்டு வந்து சிலுவையை நிராகரிக்கிற மனுஷர்களிடத்துல தன்னுடைய உயர்ந்த ஞானத்தை அவன் ஒரு வாரம் நுழைய பண்ணி இந்த மாதிரியான உபதேசம் கொண்டு கோடி கணக்கான மனுஷர் இந்த உபதேசங்களுக்கு பலியாக போயிருக்கிறார்கள் என்பதையும் கிறிஸ்தவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் இதை பற்றி தான் சொல்லி இருந்தார் கிறிஸ்துவுக்குள் நீங்கள் பரிபூரணமாக இருக்கிறீர்கள் அப்ப கிறிஸ்துவுக்குள் இருக்கிறத பற்றி நீங்கள் சிந்திக்க வேணுமே தவிர வேறு ஒன்றையும் பற்றி நீங்கள் சிந்திக்க வேண்டியதில்லை அப்ப நான் எப்படி கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கலாம் நான் எப்படி கிறிஸ்துவுக்குள்ளே பலப்படலாம் இதுதான் ஒரு கிறிஸ்தவனுடைய எண்ணமும் நோக்கமும் மாக இருக்க வேணும் கிறிஸ்துவுக்குள்ள நாம் இருந்தால் பரிசுத்த ஆவியானவருடைய செயற்பாடு நம்ம வல்லமையாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அப்ப தெரிசிக்கப்படுகிற நமக்கோ கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள் ஒன்று குருந்தியர் ஒன்று பதினேழு ஒன்று குருந்தியர் ஒன்று பதினெட்டு என்ன சொல்லுது இந்த மதத்தினர் இந்த பேர்ட் ஆஃப் சுருக்கமாக விசுவாச வார்த்தை மார்க்கத்தினர் சொல்கிறது வந்து வேதத்துக்கு முற்றிலும் விரோதமானது அப்போ ஒன்று பதினெட்டுல போல் அப்போஸ்தலர் சொல்கிறார் சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிற மனுஷர்களுக்கு தான் அது பைத்தியமாக இருக்கிறது அவர்கள் கெட்டு போகிறதுக்கு அப்போ கெட்டு போகிறது சொல்லி பல நாங்கள் சொல்லலாம் கெட்டு போகிறது என்று சொல்லி பாதாளத்துக்குள்ளே அவர்கள் போக விரும்புகிறார்கள் அவர்களுக்கு இது பைத்தியமாக இருக்கு ஆனால் டட்சிக்கப்பட்டிருக்கிற நமக்கோ இது தேவ பலனாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஏன் தேவ பலனாக இருக்கிறது அப்ப பரிசுத்தாவியானவர் தான் பலம் அப்ப பரிசுத்த பலமா இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்தவுக்குள் நாம் இருக்கும் பொழுதே அவர் வல்லமையாக செயல்படுவார் அப்ப சிலுவை பற்றிய உபதேசம் கிறிஸ்தவுக்குள் நாம் பலமாக இருப்பதற்கு நமக்கு உதவி செய்கிறது அப்ப நாம் கிறிஸ்தவுக்குள்ள பலமா இருக்கும் பொழுது ஆவியானவர் வல்லமையாக நம்ம செயல்படுவார் அப்போ எங்களுக்கு அப்பொழுது நாங்கள் தேவபலனை பெற்றவர்களாக இருப்போம் அந்த விசுவாசம் அந்த தி ஃபைத் என்று சொல்லப்படுகிறது அந்த விசுவாசம் நமக்கு மிக அவசியமாக இருக்கிறது ஏனென்று சொன்னால் அப்பொழுதுதான் தேவ பலனை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் அப்போ சுருக்கமாக அதிலிருந்து நாம் அறியக்கூடியது என்ன வேத வார்த்தையில் சொல்லப்பட்ட மாதிரி விசுவாச வார்த்தையின் உபதேசம் இல்லாதபடியினால் இது தேவனிடத்தில இருந்து வரவில்லை இது பிசாசு நடைத்திலிருந்து வந்த கற்பனை பிசாசனுடைய இருதயத்தில் தோன்றின கற்பனை அவன் கற்பனையை தோன்றி அவன் தோ தன்னுடைய இருதயத்தில் தோன்றி தன்னுடைய இருதயத்தில் கற்பம் தரித்த அந்த சிந்த சிந்தனையை அதாவது நுட்பமாக மனுஷர்களுக்குள்ளே அவன் புகுத்தி கிறிஸ்தவ சபைக்குள்ளேயும் கொண்டு புகுத்தி இருக்கிறான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அநேகமான கிறிஸ்தவர்கள் அதாவது சிலுவையை பற்றி அறிய விரும்புவதில்லை சத்தத்தை பற்றி அறிய விரும்புவதில்லை அதை பற்றிய பாடல்களை அவர்கள் பாடுவதும் இல்லை மற்றது எதற்கெடுத்தாலும் கன்ஃபெஷன் 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 அறிக்கை அரைக்கிடுதல் அவர்களுடைய மிக முக்கியமான ஒரு கொள்கையாக இருக்கிறது இதற்கும் அரைக்க விடுதல் அதாவது வருத்தம் இருக்கம் இல்லை என்றால் வாயாலே ஏதாலும் சொல்லி போட்டால் அதை நடந்துவோம் ஆனபடியால் நாங்கள் வாயால சொல்ல மாட்டோம் என்று சொல்லி அவர்கள் பொய் சொல்கிறார்கள் இந்த இந்த வார்த்தையினுடைய முடிவென்ன கிறிஸ்தவர்கள் எல்லாரும் போய் சொல்லுகிறார்கள் இதன் மூலம் பத்து கட்டளைக்கு எதிராக அவர்கள் பாவம் செய்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேணும் அதற்கு தடுத்து நிறுத்துகிற வல்லமே பரிசுத்தாவியானவர்களிடம்தான் இருக்கிறது அப்போ அந்த பலனை பருவதற்கு பதிலாக அவர்கள் தங்களுடைய முயற்சியினாலே இதனை செய்து கொண்டு இருக்கிறபடியினால் தேவனுக்கு எதிராக பாவம் செய்கிறார்கள் இதன் நிமித்தம் பாவ சுபாவம் அவர்களிடத்தில் உயிர் உயிர் பெற்று எழுந்து அவர்களை ஆளுகிறது என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் சொல்லுறது ஒன்றும் வந்து வேதத்தில் கிடையாது எல்லாமே கட்டுக்காத சாத்தானால் இது கொண்டு வரப்பட்டது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அப்ப அது போன பிறகு இரண்டாயிரத்தி நாலு இன்னொரு மோசமான ஒரு பொய்யான உபதேசம் ஆரம்பமானது நோக்கத்தினால் உந்தப்பட்ட வாழ்க்கை நோக்கத்தினால் உந்தப்பட்ட வாழ்க்கை இதுவும் சாத்தானால் அறிமுகப்படும் காலத்துக்கு காலம் கால

பிரச்சாரம் கொண்டு வரப்பட்டது இதுகளது நோக்கத்தினால் உந்தப்பட்ட வாழ்க்கை ஒரு புயல் போல எல்லா சபைகளுக்குள்ளும் புகுந்தது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அந்த புத்தகத்தை எழுதின பர்பஸ் லைஃப் என்ற அந்த புத்தகத்தை எழுதின மனுஷன் மூன்று முப்பது முப்பது லட்சம் முப்பது லட்சம் புஸ்தகங்கள் விற்கப்பட்டதாக அறியப்படுகிறது அப்ப கத்தோலிக்க சபைக்குள்ள புகுந்தது மற்றது முஸ்லீம்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள் அடுத்ததாக இந்த பிஸ்னஸ் வேர்ல்ட் இந்த பிசினஸ் வேர்ல்டுக்குள்ள வியாபார வியாபார ஸ்தாபனங்களுக்கு எல்லாம் இது புகுந்தது நாம் அறிந்து கொள்ள வேணும் அப்ப அதனுடைய அர்த்தம் என்ன ஏன் அதுகள் போல பன்னிரண்டு அரசாங்கம் ஏன் தவறு மற்றது நோக்கத்தினால் உந்தப்பட்ட வாழ்க்கை ஏன் தவறு என்று சொன்னால் கிறிஸ்து இல்லை சிலுவை இல்லை அங்க சிலுவை இருக்க வேண்டிய இடத்துல அவர்களுடைய உபதேசம் அங்கே இருக்கிறது என்பதை நாம் அறிந்து ஒவ்வொரு மார்க்கத்துக்குள்ளும் இது நுழைந்தது வியாபார உலகத்துக்குள்ள இது நுழைந்தது இவைகள் யாவும் தவறானவைகள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஏனெனில் விலக்கி அது இருந்த இடத்தில வேறொன்றை இதுகள் கொண்டு வருகிறபடியினால் இந்த உபதேசங்கள் யாவும் தவறான உபதேசம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேணும் இவை யாவும் ியோதமான உபதேசங்கள் அப்போ ஒவ்வொரு உபதேசத்தை எடுத்து வேதத்தில தேவனால சொல்லப்பட்ட பரிசு ஆவியானவரால் உபதேசத்தை ஒப்பிட்டு பார்த்தால் அது தவறான உபதேசமோ சரியான உபதேசமோ என்பதை நாம் கண்டுகொள்ள முடியும் ஒன்று கொருந்தியிலே கிறிஸ்துவை சிலுவையில் அமையப்பட்ட அவரையே அன்றி ரோன் ரயம் உங்களுக்கால் உங்களுக்குள் அறியாத இருக்க தீர்மானித்தேன் என்று சொல்லப்பட்டிருக்க அதுதண்டை தவிர மற்ற எல்லாவற்றையும் வேர்ட் ஆஃப் ஃபெயத் விசுவாசம் அறிக்க விசுவாசம் கவனமா கேட்டு விசுவாச விசுவாசம் அறிக்க வேர்ட் ஆஃப் ஃபெயத் வேர்டை விசுவாச விசுவாசாரிக்குன்ற அந்த உபதேசம் என்ன கொண்டு வருகிறது சொன்னால் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள் இந்த மூண்டையும் பர்பஸ் நோக்கத்தினால் உந்தப்பட்ட வாழ்க்கை பன்னிரண்டு அரசாங்கம் இந்த மூண்டையும் நாங்கள் பார்க்கும் பொழுது இந்த மூன்று பொய்யான உபதேசங்களும் என்னத்தை கொண்டு வருது ஒன்று குருந்திய ரெண்டு ரெண்டுக்கு விரோதமான விரோதமான கொள்கையை உடையதாக இருக்கிறது கிடையாது ஆனபடியினால் கிறிஸ்துவையும் சிலுவையும் தவிர்த்த வேறு எந்த உபதேசமாக இருந்தால் என்ன அது பொய்யான உபதேசம் அது சாத்தானாலே ஏற்படுத்தப்பட்ட உபதேசம் இந்த உபதேசத்தினாலே ஏராளமான கிறிஸ்தவ சபைகள் தாறுமாறாக போயிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேணும் அப்போ முகமூடியே

அப்போ நீங்கள் சிலுவைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறீர்கள் என்று சில பேர் சில பேர் கேட்பது வழக்கம் சிலுவைக்கு அதிக முக்கியம் நாங்கள் கொடுக்கவில்லை அதிகம் குறைவாகத்தான் நாங்கள் கொடுக்குறோம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் வேதாகமம் முழுக்க கிறிஸ்துவை பற்றியும் சிலுவையைப் பற்றியும் சொல்லி இருக்க அதை தவிர வேறு ஏதாவது பிரசங்கித்தால் அது 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 வேதத்தாலே ஏற்றுக்கொள்ளப்படவில்லை அப்போ ஒன்று நாளாக மம் ஏழு அங்கில் சாலமோன் இருபத்தி ரெண்டு காடகடை இருபத்தி ரெண்டு காலங்களையும் ஒரு லட்சத்தி இருபது நாயிரம் ஆடுகளையும் பலிட்டது ஏன் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அப்போ சலமோனுடைய காலத்தில் இஸ்ரவேல் உலகத்தில் எல்லா நாடுகளிலும் ஐஸ்வர்யம் உள்ளதா இருந்தது இதற்கு முக்கிய காரணம் என்ன கிறிஸ்துவனுடைய இரத்தத்தை அவர்கள் விசுவாசித்தார்கள் மாதிரியை அவர்கள் விசுவாசித்தார்கள் அந்த மாதிரி பிரபதி பிரிப்பது வரப்போகிற இயேசு கிறிஸ்து என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் நேரம் சமீபமாகி விட்டது அடுத்த செய்தியில் உங்களை சந்திக்கும் வரையும் கர்த்தராகிய நாமத்தினால் நான் உங்களுடைய கிருவையும் இரக்கமும் உங்களோடு தாராளமாக இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே ஆமேன் இந்த சிலுவையின் செய்தியை கேட்பவர்கள் அதன் ஆவிக்குரிய பலனை பூரணமாக அடைய வேண்டும் என்பதே நம்முடைய பிரார்த்தனையாகும்